நாக் ஆயிடுவீங்க கண்டிப்பா. நம்ம பாத்தீங்கன்னா கவர்ல இருக்கணும், ஒரு ஆளை நாக் பண்ணிச்சு மறுபடியும் கவர் எடுத்தணும், கவர் எடுத்தா அடி இன்னொருத்த வரா புஷ் பண்ணும்போது மண்டியில போடு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பின்னாடி ஒருத்த ஒரு ப்ரோ பிளேயர் இருக்க யார ஹெட் ஷாட், அவ்வளவுதான். ஏய் பாமத்துக்கு போற மாதிரி பிஎஸ் ஓட 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 ஓட, அவ்வளவுதான். யார்கிட்ட பாமத்துக்கு போறா, அச்சோ போட மண்டியில இருக்க, அவ்வளவுதான் முடிஞ்சது, ஈஸி சிம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, duovssquad விளையாட போகிறோம். அந்த duovssquad வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாடை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா எப்படி சமாளித்து நாலு பேருமே அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நின்று பூயா அடிக்கணும், அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எல்லாத்துக்குமே. பூயா எப்படி ப்ரோ அடிக்கிறது, என்ன ப்ரோ நாங்கள் ஸ்குவாடில் போனால் என்ன வச்சு செஞ்சுருவானுங்க, நான் பார்த்தீங்கன்னா duovssquad எப்படி ப்ரோ பூயா அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்களா, ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற ஃபாலோ பண்ணுற சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அதிக கில்லோட நிறைய பூயாவை வின் பண்ணி கிராண்ட் மாஸ்டருக்கு போகலாம், அடிச்சு தும்சம் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கண்ணு கடிச்சிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணு தடுத்து தான் போனோம். அவன் கை இருக்குது, கண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போய் அடிச்சுன்னு வருவாது பார்த்தீங்கன்னா, அவன் மொத்த பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு மண்டியில் தூக்கி விட்றோம், தாய் ஓம் அடிச்சு தூக்க ரெண்டு நூற்றுங்க போலது, ரெண்டுமே அடி முளைப்பாதான் ஒன்று நாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒருத்தான் இங்கே இங்கே மெடிக்கிட்டு மெடிக்கிட்ட போடுற மெடிக்கிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து கீழே எடுத்துக்கலாம். கீழே எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க டீம்மேட்ஸ் வருவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாக் பண்ணால் நம்ம வந்து கீழே எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்குவாட் வரல, இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள உங்களால் கீழே எடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கீழே எடுத்துக்கலாம். அப்பா கண்ணு கடிச்சிச்சு பெரியகன்னு, புல்லட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏரியாச்சு, இங்கே வந்து எவனோ வர சத்தம் கேட்குது, அதனால் மேலே வந்து ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் அப்படின்றது நான் வந்து மேலே வந்துட்டேன். இப்போ தான் இப்போ மெடிக்கிட்டு இருக்குது, மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு எடுத்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வர சத்தம் கேட்டுன்னு இருக்குது, சைடில் எனிமி போயிட்டு இருக்காங்க, மேலே வந்து வந்துட்டு இருக்காங்க, மேலே வந்து வந்துட்டு இருக்கோம், போடு மண்டியில் அப்பா அடி நாக் ஆகிட்டான். இவங்க வந்து ஹெட் ஷாட் விழுந்துருச்சு, போட அவனை அடிச்சு தும்சம் பண்ணி போடி நேர் போடி நேர் போடி நேர், அவ்வளோதான் ஹெட் ஷாட் ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் அடிச்சாச்சு, 44 பேர் அலைவு. இன்னும் இவங்க டீம்மேட்ஸில் ஒருத்தான் இருக்கிறான், எங்கே இருக்கிறான் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். அதுக்குள்ளே என் டீம்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கட்டாய் மறுபடியும் போய் வெளியே போய் வந்துட்டார். அதுக்குள்ளே நான் மூணு பேர் சமாளித்து இது பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பொசிஷனில் இருக்கணும். நம்ம வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்குள்ள பொசிஷனில் இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்றது சொல்லலாம். எனிமி இந்த பக்கத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொறிக்கலாம் இருக்கிறத, அதுக்குள்ள வேலை ஆகாது. பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டுருக்கா, வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி அடிச்சிட்டு இருக்காங்க, வச்சு ஜூம் பண்ணாது, வச்சு தூக்கி விட்டுருங்க, ஹெட் ஷாட் ஈஸியாக இருக்குது. எப்படி ஹெட் ஷாட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவன் வந்து அடிச்சாச்சுக்கு வந்து எல்லாமே எடுத்துக்கலாம், மெடிக்கிட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஸ்குவாட் வந்து அடிச்சிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா டக்கு ஹீல் பண்ணணும், ஹீல் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி ஹீல் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணியாச்சு, ஹீல் பண்ணிட்டு இருக்கும். இருக்கு ப்ரோ, மெடிக்கிட் வேணாம் ப்ரோ, என்கிட்ட இருக்கு மெடிக்கிட் இருக்கு, என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். நீ போய்ட்டு அங்கே எனிமி வரானால பாருங்கள், சீக்கிரம் பாருங்கள், எனிமி அங்கே வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தன் ஓடுறான் இருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து எனிமியோட லொக்கேஷன் பார்த்துக்கணும், எனிமியோட லொக்கேஷன் பார்க்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிமியோட லொக்கேஷன் தெரியாமல் நம்ம வந்து கை வச்சனா நாலு பேர் வந்து நம்மளை அடிப்பானுங்க, ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பேராக தான் இருக்கிறோம். அதனால் எனிமி அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அங்கே ஓ மை காட் ஒருத்தர் சாம கொஞ்சம் டேமேஜ் ஆகி வெளியே எஸ்கேப் ஆகிட்டா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னே இறானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறது வேற ராம்பிள் டேமிட் யாருக்கிட்ட வராது வரேன் இரு வச்சு செய்கிறவனே. ஐயோ நடா ரீகேல வந்து கண்ணு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சமாளிக்கணும் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்குவாட் வரப்போது, இந்த ஸ்குவாடை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். எனிமி வந்து நம்மளோட டீம்மேட் வந்து நாக் ஆகிட்டாங்க, என்ன நடக்கும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன், என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி வந்து ப்ரோ நான் சொன்னேன், ப்ரோ அட்டாக் பண்ணாதீங்க, இப்போ வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இவர்கிட்ட. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். என்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து அவனுக்கு புஷ் பண்ண வந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது நான் வந்து செம டேமேஜ் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி மேலே இருக்கான், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் அப்படியே இருக்கானுங்க. ஒருத்தன் இறங்கி வரான், இறங்கி வரும்போது செம டேமேஜ் இருக்குது, ஓய்யோ இன்னும் ஒரு அடியாக செத்து போயிடும் அதுமாரி இந்த நிலைமை இருந்துச்சு. இன்னொருத்தன் வரான் புஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு செம டேமேஜ், ஒரு ஹெட் ஷாட் ஒரு செம டேமேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன டேமேஜ் பண்ணிட்டான் இவன், இவன் ஒரு அடியாக செத்து போய் இவன் என்ன டேமேஜ் பண்ணிட்டான். ஸோ அடுத்து என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காம்பவுண்டுக்கு பின்னாடி போயிட்டு சரி அவனுக்கு புஷ் பண்ண வந்தால் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாருமே டேமேஜில் தான் இருப்பானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கணும். கவர் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் இது பண்ண அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நீங்கள் அப்படியே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாக் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. நம்ம பார்த்தீங்கன்னா கவரில் இருக்கணும், இப்போ ஒரு ஆளை நாக் பண்ணிச்சு மறுபடியும் கவர் எடுத்துணும். கவர் எடுத்துனா அடிக்கணும், இன்னொருத்த வரான் புஷ் பண்ணும்போது மண்டியில் போட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்த புஷ் பண்ண வந்துட்டுருக்கான், அவனை போட வச்சு மண்ட 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 90 69 ஹெட் ஷாட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துன்னு அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு கவர் எடுத்துன்னு அடிக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அடிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 கிலோ அடிச்சிருக்கோம், 29 பேர் அலைவு. நம்ம டீம் மேட்டையும் காப்பாற்றாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கில்லும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லுக்காக ஓடாமல் ஒரு ஸ்கில்லுக்காக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும் அப்படின்னு வந்து என்னோட கருத்துக்களை உங்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, ஸ்கில்லுக்காக ப்ளே பண்ணுறதும் கில்லுக்காக ப்ளே பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்கில்லா கில்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்கில்லு தான் சொல்லுவேன். கில்லு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒன்றும் அடிக்கலாம், சீக்கிரமாக செத்து போய் ஸ்கில் அடிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்து அவமானப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரி பண்ணி இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வரும்போது தான் நம்மளோட ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோரும்
எல்லாருக்குமே அவருக்கு வந்து மெடிக்கெட் கொடுத்துடலாம், மெடிக்கெட் அங்கே இருக்கு எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேசில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு இடத்துல கார் எடுத்து நாங்கள் போவோம், அதை வந்து கட் பண்ணியாச்சு. கார் எடுத்து நீங்கள் போனால் இங்கே ஒருத்தருக்கான் அவனை அடிச்சு முடிச்சாச்சு. அவனை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு கீழே எடுத்துடலாம், அவ்வளோதான். இன்னொருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கால கீழே எடுத்து மட்டும் நம்ம அதுக்குள்ளே அவனை முடிச்சு விட்டுலாம். ஏன் பார்த்தீங்கன்னா டிஓஸ் ஸ்குவாட் அப்படின்றதுல வந்து கீழே எடுத்துறது நம்மளோட மெயினான விஷயம் கூட. கீழே எடுத்தாச்சு, எம்பி ஃபடி இருக்கு, அவன்கிட்ட இருந்து எம்பி ஃபடி எடுத்தாச்சு. ஆல்ரெடி எம்பி ஃபடி இருக்குல்ல என் கீழே, ஓகே. அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அவர் அடிச்சு போட்டார், அவன்கிட்ட இருந்தால் நான் கீழே எடுத்தாச்சு. நான் கைட்டான் ஒருத்தன், இன்னொருத்தர் வண்டி ஓடினு ஜாலியாக வண்டி ஓட்டினு வர டேமிட் யார் இதில் வண்டி வந்து யார் வண்டி ஓட்டுறது, அவனை முடிச்சு விட்றா. பிவிஎஸ் ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருக்கிறான், ப்ரோ பிளேயர் நூ வந்துடல, ஓகே முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து எங்கள் டீம்மேட்டை வந்து அடிச்சுனே இருக்கான். அப்படியே எங்கள் டீம்மேட்டை யார் அது அடிக்கிறது அப்படின்றது பார்த்தா அவன் அடிச்சுனே இருக்கான். ப்ரோ நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னா அவன் அவனை முடிச்சிடலாம், அவர் இந்த அடிக்கிறார் நம்ம இப்போ ஹெட் ஷாட் அடிக்கிறத பாருங்கள் நீங்களே. அவனை வச்சு மேலே வச்சு தூக்கி விடணும், நம்ம கரெக்டாக இருக்கிற நம்பர் ஏம் அவ்வளோதான். மேலே அப்படி மேலே அப்படி கச்சி கச்ச கச்ச கச்சக்கன்னு மேலே தூக்கி விட்ருங்க, ஹெட் ஷாட் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மேலே ஹீல் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸுக்கு நம்ம வந்து போகலாம். அடுத்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலியா. பிரேசிலில் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு நம்மளோட வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரேசிலுக்கு போயிட்டு இருக்கோம். பிரேசிலில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பிரேசிலை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ஃபீல்டு வழியாக வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஸ்கை லாஜ்லேருந்து இந்த பக்கம் ஃபோர்ஜில் வருவாங்க, அவங்கள கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரேசிலுக்கு போனால் மறுபடியும் அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு ஸ்குவாட் வரும். ஸோ சென்ட்ரல்லேருந்து வர ஸ்குவாடை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய வந்து சென்ட்ரல், அதுக்கப்புறம் ஃபீல்டுலேருந்து ஒரு ஸ்குவாடை வந்து பிரேசிலுக்கு மறுபடியும் வந்து வரும் அப்படின்றது வந்து நம்மளோட கணக்காக இருக்கும். ஸோ அதே பிளானில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசிலில் கிளியர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலேருந்து வர ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி கெஸ் பண்ணி உள்ளே போனால் அதே மாதிரி கெஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே குளுவல் இருக்குது. ப்ரோ எனிமி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எங்கள் ப்ரோ வந்து எனிமி இருக்காங்க, சீக்கிரம் வாங்க நம்ம போயிட்டு சீக்கிரமாக கவர் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளுவல் மிகப்பெரிய ஒரு ஃபைட்டே நடந்துட்டு இருக்க போல, ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இருக்கோம். எத்தனை ஆகுது, 11 கிலோ அடிச்சிருக்கோம் புயா அடிச்சிடணும் ப்ரோ, புயா அடிச்சிடணும் ப்ரோ, செம கிலோ இருக்குது, எத்தனை கிலோ அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஒருத்தனாக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வராரு, அதுக்குள்ளே கீழே எடுத்துலாம். இன்னொருத்தர் வராரு, அவரை வச்சு தூக்கி விட்டு ஹெட் ஷாட் போட்டுற மேலே அவ்வளோதான் முடிஞ்சது. ஹெட் ஷாட் ஈஸியாக சிம்பிள் மெத்தட் ஈஸியாக ஹெட் ஷாட் போட்டாச்சு. 13 கிலோ அடிச்சாச்சு, இன்னும் 14 பேர் அலைவ், ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் லூட் அடிச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சினா நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் போட்டோன்னே உங்களுக்கு பல பல ட்ரிக்ஸ் பல பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே கிடைக்கும். ஓகே ரொம்ப பேசிட்டோமா, ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், டிஓஸ் ஸ்குவாட் வேணுமா, சோலோஸ் ஸ்குவாட் வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்குவாட் நோ மெர்சி கூட விளாண்டு போடணுமா, இல்லை வந்து பெரிய பிளேயர்ஸ் கூட வளர்ந்து விளாட போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கண்டத்துக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது வரைக்கும் லூட் அடிச்சுனே இருக்கிறேன், நீங்கள் வந்து சீக்கிரம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலோஸ் ஸ்குவாட் போட்ட சம ரெஸ்பான்ஸு, அப்புறம் டிஓஸ் ஸ்குவாட் போட்டுருக்கேன் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். டிஓஸ் ஸ்குவாட் ஆல்ரெடி போட்டிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் தான் வச்சு. இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி இருக்குது சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது. அப்போ தான் பெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 8 குளுவால், அதுக்கப்புறம் ஃபுல் பேக்கிங்கில் தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓ எனிமி 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 ப்ரோ எனிமி இருக்கான் பார்த்தாடுங்க, எனிமி இருக்கான் மேலே இறக்குறது ஒரு டேமேஜ் கூட 15 தான். அடாட்டி ஒரு ஸ்குவாடே இறங்கி வருது, ஆஹா இது சரிப்பட்டு வராது, முடிச்சு விட்டுறா பிவிஎஸ் அவ்வளோதான். நாக்கு கீழே எடுத்துற கீழே எடுத்துற கீழே எடுத்துற கீழே எடுத்துற அவ்வளோதான் காலி, அவ்வளோதான். ஒருத்த மறுபடியும் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண பிவிஎஸ், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண இல்லை ஒன்றா போட்டுருவானுங்க, லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுடா பிவிஎஸ். ஓகே லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிடலாம், நம்மளோட மெயின் ஒன்று. அப்போ தான் 1, 2 ஆல்ரெடி உள்ளே போன ஒருத்தன், 3 ஒருத்தன் ஒரு ஸ்குவாடே இருக்குது. அடே ஒரு ஸ்குவாடை வச்சு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. எங்கள் டீம் நான் கேட்டார் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் டீமேட் வந்து காப்பாற்றுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து எப்படி அந்த ஸ்குவாடை முடிக்கிறது அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க புஷ் பண்ணி நம்ம வந்து நான் லேண்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவங்க புஷ் பண்ணி வந்தாங்கன்னா அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான் ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷனை பார்த்துக்கலாம். இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை, அப்புறம் வேறு எங்கே இருக்கான் அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, இங்கேயும் இல்லை. 14 கிலோ அடிச்சிருக்கோம் பிவிஎஸ், பூயா மிஸ் பண்ணிடாத, பூயா அடிப்பனா அடிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூயா அடிப்பேன்னு நினச்சினா ஹேஷ்டாக் போட்டு பூயா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்கான், டே 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 போட்டுறா பிவிஎஸ், அவங்க யாரையும் அடிச்சுங்கிறாங்க குளுவில் போட்டுன்னு. டேய் நான் பின்னாடி ஒருத்த ஒரு ப்ரோ பிளேயர் இருக்க யார் ஹெட் ஷாட் அவ்வளோதான். இன்னொரு பாமத்துக்கு போகிற பிவிஎஸ் ஓடுறான் அவ்வளோதான். யார்கிட்ட பாமத்துக்கு போடுறான், அச்சோ போட மண்டலையாக இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சது, ஈஸி சிம்பிள். சென்சிட்டிவிட்டி எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியலனா நீங்களே பாருங்கள். ஹெட் ஷாட் ரெண்டு கிலோமே பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஓய் அடடி அவனை அடிச்சுமா ஆல்ரெடி, இவனை யார் எழுதி போட்டது, இவன் கிலோ திடீங்க நான் பொழுது அடாய். 16 கிலோ அடிச்சிருக்கான், ஓகே வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16 கிலோ அடிச்சிருக்கோம், ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு நம்மகிட்ட ஆல்ரெடி, எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி மட்டும் தான் தேவை, நம்ம எஸ்எம்ஜி மட்டும் பொறுக்கி வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 4-5 எஸ்எம்ஜி குளுவால் எல்லாத்தையும் பொறுக்கினே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேப்ஸ் உனக்கு ஓரத்தை பார்க்கணும்.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே யாரும் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை யாருமே இல்லை, ஆனால் இவங்க யாரை சுட்டுருந்தாங்கன்னு தெரியல. யாரை சுட்டுருந்தானுங்க, ஆல்ரெடி செத்து போயிட்டானுங்களா, இல்லை இவங்க செத்து போயிட்டானுங்களா, இல்லை அப்படியே ஓடிட்டானுங்களான்னு தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் இங்கே யாராவது இருக்காங்களா இல்லையான்னு. நீங்களும் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாக்கிங்ல போங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கில் வந்தது, அப்புறம் மறுபடியும் ஒரு கில் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எளிமையே கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சத்தம் வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கில்லே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ளைன் பிடிச்சி நான் வந்து செப்சன் போகிறதுக்கு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே வந்து லீவ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். ஒரு வீடியோ பார்க்குறேன்னா வந்து ஒரு ஜாலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கற்றுக்கிடும். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு நம்ம பிறக்கும் போதே ப்ரோ பிளேயராக வந்து கற்றுக்கல வந்துடுறதில்ல. ஸோ எல்லாமே பார்த்து நானும் பல வீடியோ பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு இது பண்ணி அது பண்ணி பற்றினு கற்றுக்கிட்டு வந்தது தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஜிப்ளைன் பிடிச்சி போகலாம். ஜிப்ளைன் பிடிச்சி போகிறது என்ன விஷயம், என்ன மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்கணும். கீழே இருந்து அடி பண்ணுங்க, சைடில் இருந்து அடி பண்ணுங்க, மேலே இருந்து அடி பண்ணுங்க, ஜிப்ளைனில் இறங்குற இடத்துல இருந்து அடி பண்ணுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க, கீழே அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், அவனை மட்டும் தான் நான் டார்கெட் பண்ணேன். கடைசியில் பார்த்தா மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். மேலே உட்காந்துன்னு தலைவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள சுட்டுனுக்குறாரு. ஆ செல்லக்குட்டி ஐயோ கண்ணு மாறு போடு மண்டையில் போய் என்ன அடிக்கிறப்பா போடு அப்பா ஹெட் ஷாட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் 17 கீழே ரெண்டு பேர் பூயா அடிச்சிடா பிவிஎஸ் அப்படின்னு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரெண்டு கிலோ அடிச்சுப்போம் பூயா அடிப்பான் அடிக்க மாட்டேன் நான் தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். 17 கிலோ அடிச்சிருக்கோம், குழுவல் 9 இருக்குது, மெடிக்கிட்டு வந்து 6 இருக்குது, பேக் ஃபுல்லாக இருக்குது. பூயா அடிப்பானா அடிக்க மாட்டேன் நான் பேண்டா என் கூட ஓடினே இருக்குது. ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், புஷ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான், அவன்கிட்ட டேமேஜ் கொடுத்தாச்சு, டேமேஜ் கொடுத்தும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, பாம்பு தூக்கி போட்டும் பார்த்தாச்சு. அவன் ஒன்றும் ஒருத்தவன் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட அவன் இல்லை ஓகே அவன் இங்கேயும் ஓடிட்டு இருக்கான். மரத்துக்கிட்ட கரெக்டாக கவர் எடுத்துட்டு ஐயோ செம்ம டேமேஜ் 73-66 ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே அடுத்தது ஒரு ஆள் இங்கே இந்த பக்கத்தில் சைட்லேருந்து வரானா அப்படின்னு பார்த்துங்க. இந்த பக்கத்துலையும் ஆளாக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து யாராவது வராங்களா அப்படின்றத பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே புஷ் பண்ண மேலே விட்டுனா நம்ம காலி கண்டிப்பாக மகளே. ஏன் பார்த்தினா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம பார்த்தீங்கன்னா சோலோவாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலோ விசஸ் கோலா நட்டுருக்கோம். இப்போ பார்த்தோம் எப்படி இருக்காரு, இப்போ வந்து அந்த ஜூமியாக அங்கே ரெட் மார்க் போகுது அப்படின்றது தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. எனக்கே வந்து பக்கு பக்குன்னு இருக்குது. இந்த நேரத்தில் பூயா அடிப்பான் அடிக்க பண்ணுங்க, ஒருத்த புஷ் பண்ணிட்டு இருக்கான், மண்டையில் போடுற பிஎஸ் மண்டையில் போடுற ஐயோ சா மிஸ் ஆயிடுச்சு. பாம தூக்கி இறங்க, பாம தூக்கி போடு, பாம தூக்கி போடு, பாம தூக்கி போடு பிவிஎஸ், பாம தூக்கி போடு, அள்ளி போடு அள்ளி வீசே அவ்வளோதான். ஒரு 56 ஓடுறாரு போல போல போட 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 கரெக கரெக ஒரு சுடு 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 அப்பாடி நாக்குடா சாமி. இனிமேல் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக பூயா வாங்கிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நாக் பண்ணியாச்சு, நாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ஈஸியாக வந்து ஏன்னா அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான், அவர் எப்படி இந்த மலைக்கு ஏறி வரதுக்குள்ள நான் வந்து எப்படியும் போட்டுருவான். பார்ப்போம் என்ன நடக்குதான்றதை நீங்களே பாருங்கள். அவர் எங்கே இருக்காருந்தான் தெரியல, அங்கிள் ஃபஸ்ட்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கே இருக்காருன்னு தெரியலையே, டே தம்பி எங்கடா இருக்கிறா, கரெக்டாக வாடாடி பூயா அடிச்சேன் செல்லக்குடிக்க காமிக்கணும்டா, சீக்கிரம் வாங்கடா, அப்போ தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பூயா அடிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். பூயா அடிச்சுன்னா 200 பேர் ஷேர் பண்ணுங்கள். பூயா அடிக்கலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பார்க்கலாம் உடனே ஓடிட்டே இருக்கான். ஓ ஜோ ஹெட் ஷாட் ஆப்பாடி எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்டாக நான் ஜெயிச்சிட்டேன். பூயா 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 1-2 போடு லைக்கு, அடுத்தால் போடு நம்ம என்ன லைக் அட காய் அட 3 லைக் 3 நீங்களே லைக் போடுங்க கைஸ், 4 சீக்கிரம் கைஸ் ஃபாஸ்ட்டாக கைஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். பை பாய், யூ லவ் யூ சோ மச். எத்தனை கிலோ அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் 20 கிலோ அடிச்சிருக்கோம். புது வீடியோட வந்து மச்சி புது வீடியோ வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். பை பாய், யூ லவ் யூ சோ மச் கைஸ். 6 லைக்கு.